வணக்கம் மக்களே, ஓகேஷனோட விஷயம்னா கண்டிப்பாக சொல்லலாம். பழச்சுச்சுமா நான் பார்க்க போகிறோம். சொல்லது பார்த்தீங்கன்னா, காலையில் எல்லாரும் சாப்பிட்டு கொடு கொடுன்னு போய் கேம்குள்ளே ஓடி போய் பார்த்துருப்பீங்க கேம் விளாட்லான்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நாசமாக பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் பிரேக் விட்டுட்டான். ஓகே ரைட்டு. ஸோ கேம் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகாது. ஓகே ரைட். ஸோ எப்போ ஓப்பன் ஆகும் ஸோ அந்த விஷயம்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புது புது விஷயம்லாம் கொண்டு வர போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோ சும்மா வேறு லெவலுக்கு பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ அதனால இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்துச்சு ஃபேமிலி சேலத்துக்கு சும்மா வேறு லெவலில் வாட்ஸ்அப்பில் சேனல் பண்ணிவிடுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட இது பார்க்குற ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தான் கண்டிப்பாக பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டே, இப்போ இந்த வீடியோ சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். குடு கொடுத்தேன். ஓகே மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா கன்னகரங்க ரெட்டி இன்றைக்கி சும்மா வேறு லெவலில் டாப் டக்கராக பண்ணி விட்டான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின்டெனன்ஸ் பிரேக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு லாக்டவுன் போட்டான் ஃப்ரீ ஃபயரில். ஓகே ரைட் டூ டே. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோக்கு ஒரு 10K லைக் டார்கெட்டு, அப்படியே எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. நம்ம 10K லைக் ரீச்சாக நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு 24ஆம் தேதி ஸோ நம்மளோட ரேங்க்லாம் பாலாக போக போகுது, அதாவது புஷ்ஷாக போக போகுது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ் குவாலிட்டி, அதாவது கிளாஸ் குவாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேங்க் குறைய போகுது. அதில் வந்து ஃபேமஸ் இதெல்லாம் தரேன். ஓகே ரைட் விடுங்க. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோட் கிவ்வே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஐ எம் ரிச் அப்படின்ற குஜால எமோட் கிவ்வே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கிவ்வேல நீங்கள் ஜெயிக்கணும் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நியூ சப்ஸ்கிரைபர் மட்டும் இந்த வீடியோ கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நியூ சப்ஸ்கிரைபர் மட்டும் பார்த்துன்னு கொண்டு வந்துருங்க. ஓகே மக்களே, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெயின்டெனன்ஸ் பிரேக்கில் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக சொல்லிடலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் ஆகும், எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைமிங் சொல்கிறேன். ஸோ ஓப்பனிங் டைம் வந்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வராது. ஸோ அப்டேட் மட்டும்தான் வரும் தவிர, ஸோ இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவான். ஆனால் எடுத்தோடனே நம்ம காமிச்ச அத்தனை அப்டேட்டுமே வராது. ஸோ ஓகே ரைட். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கருணாகரன் ஏபிசிடி எனக்கு ஒன்றும் பொருளோட தாடி அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிறான். சி, அப்படியே அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10 to 10, அதாவது காலையில் 10 மணிக்கு தான் மெயின்டெனன்ஸ் பிரேக் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அஃபிஷியலாக சொன்னது தான் இது. பட் இப்போ வந்து இன்றைக்கி நம்மளுக்கு 9:30 இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 நினைக்கிறேன். ஸோ 9:30 நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் பிரேக் விட்டுட்டான். ஓகே ரைட்டு. ஸோ இவன் வந்து அஃபிஷியலாக நம்ம கேமில் என்ன சொல்லியிருக்கானா, ஸோ 9:00 உனக்கு 5 மணி வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பிரேக்டா அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் அஃபிஷியலாக அவன் என்ன சொல்லியிருக்கானா, 10 to 5:30 வரைக்கும்டா அப்படின்னு சொல்லிக்கிறான். ஸோ ஓகே ரைட்டு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பிரேக் தான். ஸோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்ஃபார்மாக கேரண்டியாக சொல்ல முடியாது. 5 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன், அதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகலாம், இல்லை ஓப்பன் ஆகாமலே ஒரு 6 மணி கூட ஓப்பன் ஆகலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. திடீர்னு என்னாச்சு யாராவது வந்துருச்சுன்னா கொஞ்சம் டைமிங் எக்ஸ்பேண்ட் பண்ணுவானுங்க. ஸோ அதனால் நம்ம 5:30 ஒரு டைமிங் வந்து அவன் கொடுத்துருக்கான். மேபி 5:30 இல்லை 5 மணிக்கு வந்து கேம் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓகே மேக்லே, ஸோ இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான விஷயம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ இதுக்கு மேலே மதியானம் ஒரு வீடியோ வரப்போகுது, வேறு லெவலுக்கான ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ கலருமே வெயிட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் பிரேக் விட்டு டைமிங் யாருக்குன்னு தெரியாத காரணத்தால் தான் நம்ம இந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு, ஹே மச்சான் இது மெயின்டெனன்ஸ் பிரேக் ஆண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ கேம் விளாடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். முடிங்க ஏதோ பேசாமல். ஓகேங்களா ரைட்டு. இதுக்கு மேலே இந்த வீடியோ என்னால் எப்படி இருக்குதுன்னே தெரியாத காரணத்தால் ஸோ இந்த வீடியோ வந்து நான் முடிக்க போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 1 நிமிஷம் பாய்.